liveonwoods.com நேயர்கள் அனைவருக்கும் ராஜ்குமாரின் இனிய வணக்கங்கள். வம்சம் திரைப்படத்துக்கு அப்புறம் ஒரு 6 படங்கள் வந்து வில்லனாக பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து எனக்கு 2வதா வந்து வெள்ளித்திரையில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் ஒரு யதார்த்தமான இன்ஸ்பெக்டர் வில்லனாக பண்ணியிருக்கேன், ரகுபதி என்ற கேரக்டரில். யூஸ்வலாக வர சினிமாவில் வர ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டராக இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு யதார்த்தமாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு டவுன்ஷிப்பில் எப்படி இருப்பார் அப்படின்ற விஷயத்தை வந்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காரு கேஸ் தங்கசாமி சார் அவர்கள். அவர் இந்த படத்தில் ஒரு அற்புதமான கேரக்டரும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் அவர் தான். முதல் அவர் வந்து என்னை கூப்பிடும்போது பார்த்திங்கன்னா, வம்சம் படம் பார்த்து அந்த தாட்லேயே தான் அவர் மைண்டில் வச்சு என்னை கூப்பிட்டுருந்தார். அதுக்கப்புறம் அவர் நேராக போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, என்னுடைய உடல் தோற்றத்தை பார்த்து, ஏன்னா வம்சம் இருந்த உடல் தோற்றம் வேறு, நல்லா ஸ்டவுட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய உடல் எடையை குறைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என்னங்க என் உடம்பெல்லாம் குறைச்சிட்டிங்க, எனக்கு அந்த லெவலில் வேணுமே அப்படின்னாரு. திரும்பவும் உடம்பு கொஞ்சம் இந்த படத்துக்கு ஏற்ற அந்த ரகுபதி கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய வெயிட்டை ஏற்றி, அதுக்கப்புறம் நிறைய தாடியெல்லாம் வளர்த்து அதுக்கேற்ற ஒரு மீசையை ஒரிஜினலாக டிசைன் பண்ணி ஒரு முழுமையான கேரக்டராக வந்து இந்த படத்தில் என்னை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த இயக்குனரும் தயாரிப்பாளரும் நடிகருமான எனக்கு பசகுத்திரி நம்பர் கேஸ் தங்கசாமி சார்கள் நிறைய தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு யதார்த்தமான படம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு படம் போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டிய விஷயங்கள் ரிலீஸ் ஆகிருக்கணும். சில காரணங்களால் வந்து இந்த படம் ரிலீஸ் வந்து தள்ளி இப்போ வந்தது. இப்போ வந்து ஒரு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர மாதிரின்ற ஒரு டயலாக் ஏற்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, லேட்டாக வந்தாலும் இந்த படம் வந்து ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. இது இன்னொரு விஷயங்கள் என்னென்னா, இந்த படத்தில் எல்லாமே புதுமுகங்கள். இன்றைக்கி வந்து புதுமுகங்கள் நடித்த படங்களுக்கு வந்து தேட்டரும் கிடைக்கிறது கிடையாது, அதுக்கு வந்து சினிமாவில் வந்து வரவேற்பும் கிடையாது. அந்த நிலை மாறணும். அந்த நிலையை வந்து இந்த எட்டுத்துக்கு மதையான நிச்சயமாக மாற்றுன்ற நம்பிக்கை இருக்குது. எனக்கும் இந்த படத்தின் மூலமாக ஒரு நல்ல ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நிரந்தரமான ஒரு இடம் கிடைக்கின்ற நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிப்படமாக்கி மாபெரும் வெற்றிப்படமாக்கித்தாங்க, அது உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாய் கேஷோ, டான்ஸ் மாஸ்டர். எட்டுத்துக்கும் மதையான படத்தில் 4 சாங் கொரியோகிராஃபி நான் தான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் 4 சாங் பார்த்திங்கன்னா, ஒரு சாங் வந்து ஹீரோ ஹீரோயினோட மவுண்டே சாங், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று சாங் வந்து இந்த அடடான்ற ஒரு சாங், ரொம்ப அந்த திருநெல்வேலியில் எல்லா லொக்கேஷனில் எடுத்துருக்கோம். அந்த சாங் பார்த்திங்கன்னா, ஒரு லவ் மாண்டேஜ் வித் குழந்தைங்க எல்லாரோட சேர்ந்து ஒரு டான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சாங் இருக்கும், நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இன்னொரு சாங் வந்து நம்ம சத்யா ஹீரோ, அவர் வந்து ஒரு திருநெல்வேலியில் ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கில் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிருப்பார். அந்த சாங் பார்த்திங்கன்னா, திருநெல்வேலியை பற்றி சுற்று வராடுறது எல்லாத்தை பற்றி ஒரு பாடலாக இருக்கும். அந்த பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. நீங்களாம் படத்தை பார்த்து எங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி படம் நல்லா வரணும்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. ஓம். லைவான் உட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் ராட்டினம் படத்தோட இயக்குனர் கே எஸ் தங்கசாமி. எட்டுத்திக்கும் மதையானை இது என்னோடய 2வது படம். இது வந்து முழுக்க முழுக்க திருநெல்வேலியை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். இதில் வந்து நாயகனாக சத்யா நடிச்சிருக்கிறாரு, நாயகியாக ஸ்ரீமுகி அறிமுகம் ஆகிருக்கிறாங்க. லகுபரன் ராட்டினம் படத்து ஹீரோ ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. மதுபானக்கடை துர்கா நடிச்சிருக்காங்க, பானச்சந்தர் சார் நடிச்சிருக்கிறாரு, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சாம் ஆண்டர்சன் இருக்கிறாரு. அது இல்லாமல் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து திருநெல்வேலி சம்மந்தப்பட்ட ஆட்கள், அது இல்லாமல் நிறைய புது நடிகர்கள் இன்ட்ரொடியூஸ் ஆகிருக்கிறாங்க. படத்தோடய மியூசிக் வந்து மனுரமேஷன், ரொம்ப அருமையான பாடல்கள் கொடுத்துருக்கிறாரு. ஆர்ஜே ஜெய் கேமராமேனை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். எடிட்டரு தீபக் துவாரகணத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இது இல்லாமல் வந்து மணிகார்த்திக் பணப்படம் பண்ணவர் ஆர்ட் டைரக்டர். படம் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் தேட்டர் போய் படம் பாருங்கள். நல்ல கண்டிப்பாக அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ராட்டினம் படம் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த படம் பார்க்க வருவீங்க. வரவங்களுக்கு எந்த வகையிலும் ஏமாற்றம் தராது. எட்டுத்திக்கும் மதையானை இந்த படத்தில் என்ன மெசேஜ் சொல்லுங்கள்? படத்தில் மெசேஜ் அப்படிங்கிறது வந்து படத்தில் எந்த இடத்துலையும் நான் படமே வந்து ஒரு படம் வந்து தப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய பார்வையில் இருக்குது. தப்பான விஷயங்கள் எதுவும் ஆடியன்ஸில் கொண்டு போகக்கூடாது. அதே மாதிரி உணர வைக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக படத்தில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை நம்பி படம் பண்ணலாம். ராட்டினத்தில் நான் அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த எட்டத்துக்கு மேலே அதை எனக்கு திருப்பி தருவீங்கன்னு நம்புகிறேன்.